மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக 139,750 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 25,069 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பணியாளர் நலன், அணுசக்தி மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தன்வசமே வைத்துக் கொண்டார். மேலும் முக்கிய கொள்கை விவகாரம் மற்றும் ஒதுக்கப்படாத துறைகளை பிரதமரே கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், பூபேந்திர யாதவ், ஹர்தீப் சிங் புரி, தர்மேந்திர பிரதான், அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு கடந்த முறை வகித்து வந்த இலாக்காக்களே இம்முறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மத்திய அமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இம்முறை புதிதாக பதவியேற்ற சிவராஜ் சிங் சவுகானுக்கு வேளாண் துறையும், மனோகர் லால் கட்டாருக்கு மின்சாரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள கட்சி தலைவர் HD குமாரசாமி அமைச்சராக பதவியேற்ற நிலையில் அவருக்கு கனரக தொழிற்சாலை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் கூட்டணி கட்சி சார்பில் அமைச்சரான சிராஜ் பஸ்வானுக்கு உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் துறையும், ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் மத்திய இணையமைச்சராக பதவியேற்ற L முருகனுக்கு தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக இணையமைச்சரான நடிகர் சுரேஷ் கோபிக்கு சுற்றுலாத்துறையும், இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேவுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சமூக நீதித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் அலுவலகம் மக்களின் அலுவலகமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். 3வது முறையாக பதவியேற்ற பிறகு டெல்லியில் பிரதமர் அலுவலக அதிகாரிகளிடம் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதே நமது ஒரே நோக்கம் என்றார். காங்கிரஸ் MP ராகுல் காந்தி இன்று பிரியங்கா காந்தியுடன் ரேபரேலி செல்கிறார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார். இந்தியா கூட்டணிக்கு பீகாரின் பூர்ணியா தொகுதியில் வெற்றி பெற்ற சுயேட்சை MP பப்பு யாதவ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து அவர் ஆதரவை தெரிவித்த நிலையில் அக்கூட்டணியின் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 235 உயர்ந்துள்ளது. ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை அடுத்து அம்மாநில முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. அதன்படி இன்று முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டு நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. மணிப்பூர் மக்கள் அமைதிக்காக 1 ஆண்டுக்கு மேலாக காத்திருப்பதாக RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருக்கிறார். நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்த விவகாரத்தில் அரசு முன்னுரிமை எடுத்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மூத்த தலைவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்தித்து பேசினர். பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்த ஷேக் ஹசீனா நிகழ்ச்சி முடிந்து டெல்லியில் அவர் தங்கியிருந்த போது இந்த சந்திப்பு நடைபெற்றது. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற அண்டை நாட்டு தலைவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசினர். நேபாள பிரதமர், மொரிஷியஸ் அதிபர், மாலத்தீவு அதிபர் ஆகியோர் தன்னை சந்தித்த புகைப்படங்களை குடியரசுத் தலைவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் மத்திய அமைச்சரவை பதவியேற்பின் போது சிறுத்தை போன்ற உருவம் நடமாடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது பூனை என டெல்லி போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் அமைச்சர் ஒருவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துக் கொண்டிருந்த போது பின்னால் பூனை நடமாடியது வீடியோவில் பதிவாகியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஜூலை 10 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 14 தொடங்குகிறது. 24 அன்று வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 17 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நன்னடத்தை விதி அமலுக்கு வந்தது. அதையடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டு தலைவர்களின் சிலைகள் துணியிட்டு மறைக்கப்பட்டது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் மக்களவை குழு தலைவராக TR பாலு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை குழு துணைத் தலைவராக தயாநிதி மாறனும் கொறடாவாக R ராசாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்திட செய்தி மக்கள் தொடர்பு துறையில் புதிய வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற வாட்ஸ்அப் சேனல் மூலமாக அரசின் திட்டங்களை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 36 மாநிலங்களில் உள்ள எந்த ஒரு தேசிய அல்லது மாநில கட்சிகள் பெற முடியாத வெற்றியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை காரம்பாக்கத்தில் கலைஞர் 100 நிறைவு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் கூறியதைப் போலவே 40-40 வென்று சாதித்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி அமைய காரணமானவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். திமுகவின் 30 விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவை கொடிசியா மைதானத்தில் ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சரின் முன்னெடுப்பின் காரணமாகவே பாஜக பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி பலத்தோடு ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஆதிதிராவிட நலத்துறையின் பெயரை மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்த குழு பெயர் மாற்றம் செய்ய பரிந்துரைக்கவில்லை என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இது சாதாரண விஷயமல்ல, பல விவாதங்கள் இது சம்பந்தமாக நடந்து வருவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 ஒத்திவைத்தனர். சென்னை அடுத்த வண்டலூரில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அரசு மீட்ட நடவடிக்கையில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 1975 இலவச மருத்துவமனை கட்ட வழங்கப்பட்ட 20 ஏக்கர் நிலத்தை அரசு திரும்ப பெற்றது. இதனால் நிலத்தை மீண்டும் தங்களிடம் ஒப்படைக்க கோரிய மனுவில் அரசின் உத்தரவில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. மயிலாடுதுறை தருமபுர ஆதீனத்தின் ஆபாச வீடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய புகாரில் தேடப்படும் நபரான ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளரின் முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவரான செந்தில் அவசியம் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். புனித ஹஜ் பயணத்திற்கு 334 இஸ்லாமியர்களை சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலமாக அமைச்சர் செஞ்சி பசான் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். திருச்சி திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 334 இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவிற்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றனர். வரும் 12 ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கண்ணாவரம் மண்டல் பகுதியில் நடைபெறும் இவ்விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவின் குடும்ப சொத்துக்கள் 12 1,225 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு உயர்ந்ததால் சந்திரபாபு நாயுடு குடும்பத்தின் சொத்து மதிப்பும் உயர்ந்திருக்கிறது. மும்பை விமான நிலையத்தில் 2 சம்பவங்களில் சுமார் 33 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சோதனையில் உள்ளாடைகள் மற்றும் பேக்குகளில் 19,15,00,000 மதிப்புள்ள 32.79 கிலோ தங்கத்தை கடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர்.
மும்பையில் பல இடங்களில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பணி முடிந்து வீட்டிற்கு சென்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இருப்பினும் பகல் நேரத்தில் வாட்டி வதைத்த வெயில் நீங்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் வரும் 14 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே சமயம் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ரஜினி ரசிகரின் மகள் திருமண விழாவில் ரஜினியின் கற்றொற்றுடன் வந்து ரசிகர்கள் மணமக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். ரஜினியின் 6 அடி கொண்ட கற்றொற்றை கொண்டு வந்த அவர்கள் ரஜினியே திருமணத்தில் கலந்து கொண்டதைப் போல ஏற்பாடு செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 10 நாட்கள் நடந்த உற்சவ விழா 3 நாட்களாக குறைக்கப்பட்டது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கில் எந்த ஆண்டிலிருந்து குறைக்கப்பட்டது என்பது குறித்து கோவில் தரப்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்புடைய 3.3 கிலோ கோக்கைன் போதைப் பொருளை கடத்தியதாக இந்தோனேசிய பயணி கைது செய்யப்பட்டார். அவர் லோவோஸ் நாட்டில் இருந்து தாய்லாந்து வழியாக சென்னைக்கு கோக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டம் போடி காவல் நிலைய வளாகத்திற்குள் மனைவி மற்றும் அவருடைய ஆண் நண்பர் உள்ளிட்ட 3 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றதாக கணவனும் அவருடைய தந்தையும் கைது செய்யப்பட்டனர். தேவாரத்தைச் சேர்ந்த திவாகர் என்பவருடைய மனைவி தாரணி வேறு ஒருவரோடு தகாத உறவு ஏற்பட்டு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் கோவலகுண்டாவில் உள்ள குளத்தில் இறந்தவரின் சடலம் கிடப்பதாக மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் உடலை மீட்க சென்றபோது அவர் உயிரோடு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக தண்ணீரில் படுத்து கிடந்தது பின்னர் தெரிய வந்தது. கோவையில் கட்டிட ஒப்பந்ததாரருக்கு கடன் வாங்கி தருவதாக ஏமாற்றி சுமார் 1.86 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக இருவரை போலீசார் கைது செய்தனர். வடவள்ளியைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் முருகானந்தத்திடம் அரவிந்த்குமார் மற்றும் அன்பழகன் ஆகிய இருவரும் நட்பாக பழகி கோடிக்கணக்கில் கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய 82 வயது முதியவரை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி கயிறு கட்டி மீட்டனர். ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை மீறி அவர் சென்ற நிலையில் நடுப்பாலத்தில் அதிக அளவு தண்ணீர் வந்ததால் சிக்கிக் கொண்டார். தமிழகத்தில் முதல் முறையாக சிக்கலான இருதய இரத்த குழாய் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சேகர் என்பவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை, இதய ஸ்டன்ட் சிகிச்சை, மகாதமனி வீக்கத்திற்கான அறுவை சிகிச்சை ஆகியவற்றை 8 மணி நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். தூத்துக்குடி அருகே நல்லாசிரியை விருது பெற்ற தலைமை ஆசிரியையை பள்ளித்தாளர் உள்ளே விட மறுத்ததால் வெயிலில் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பள்ளிக்கு சொந்தமான இடத்தை தாளர் விற்க முயன்றதாகவும் இதுகுறித்து தலைமை ஆசிரியை பள்ளிக்கல்வித்துறைக்கு தகவல் கொடுத்ததால் முன்விரோதம் இருப்பதும் தெரிய வந்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெங்கடசமுத்திரம், மோளையானூர், சாமியாபுரம் கூற்றோடு முடக்கேரி பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆளியாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். ஆளியாறு பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் 6400 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை போரூரில் உள்ள சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ஏற்கனவே குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதனால் சிரமங்களை சந்திக்கும் வாகன ஓட்டிகள் சாலையை விரைந்து சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொளத்தூரில் உள்ளாட்சி பதவிக்காலம் 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட திட்ட இயக்குநரிடம் மனு அளித்தனர். 2021 ஆம் ஆண்டுதான் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது என்பதால் அதனை 5 ஆண்டுகளுக்கு தொடரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாநகராட்சி பெண்கள் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்த மாணவிக்கு ஆசிரியைகள் தங்க மோதிரம் மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட் அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். இதேபோல கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுத்த 4 மாணவிகளுக்கு வெள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பாளையசுரம் பகுதியில் ஆரணியாற்றின் கரையை பலப்படுத்தும் பணி என்ற பெயரில் லாரிகளில் மணல் கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கட்டுமான பணிகளுக்கு எம்சாண்ட் பயன்படுத்தாமல் இங்குள்ள மணலையே பயன்படுத்துவதால் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூரில் மனைவியின் செல்போனை திருடியதாக கூறி இளைஞரை கணவர் மது பாட்டிலால் அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஜெயபிரகாஷ் உயிரிழந்த நிலையில் தலைமறைவான பாண்டியன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை கவுண்டம்பாளையத்தில் பூக்கடை நடத்தி வந்தவரை நிலத்தகராறில் அவருடைய தங்கை கணவரை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீனிவாசன் என்பவரை சண்முகம் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே டீ கடையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது ஜீப் மோதி 3 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். கண்ணன் என்பவரை கைது செய்த போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் டாடா ஏஸ் வாகனத்தை தனது தாடியில் கட்டி 510 மீட்டர் தூரத்தை 15 நிமிடத்தில் இழுத்து 60 வயது முதியவர் ஒருவர் உலக சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் என்ற இந்த முதியவரின் சாதனையை போற்றி சோழன் உலக சாதனை அமைப்பு சான்றிதழ் மற்றும் கேடயத்தை வழங்கியது. டி20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேச அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 113 ரன்களை எடுத்த நிலையில் பின்னர் விளையாடிய வங்கதேச அணி 109 ரன்களை மட்டுமே எடுத்து போராடி தோல்வியடைந்தது. பிரான்சுக்கு சுற்றுலா சென்றிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் MS தோனி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார். மனைவி சாக்ஷி மற்றும் மகள் ஜியாவுடன் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவர் முன்பாக நின்று தோனி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. தீவிர கிரிக்கெட் ரசிகரான மைக்ரோசாப்ட் CEO சத்யா நாதெல்லா நியூயார்க்கில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை மைதானத்தில் கண்டு மகிழ்ந்தார். இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து கொண்டு தொழிலதிபர் கௌரவ் ஜெயினோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண் ஒருவர் கழுத்தில் விராட் கோலியின் படம் பொறித்த டாலர் அணிந்திருந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நியூயார்க்கில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது ஸ்டேடியத்தில் அப்பெண் கோலிக்கு ஆதரவாக கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார். மும்பை கிரிக்கெட் சங்க தலைவர் அமோல் கலே காலமானார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியை பார்ப்பதற்காக நியூயார்க் சென்றிருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். அவருக்கு கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இங்கிலாந்து கிரிக்கெட் வீராங்கனை டேனி வியாஜ் தனது நீண்ட நாள் காதலியான ஜார்ஜி ஹாஜை திருமணம் செய்து கொண்டார். 2019 ஆம் ஆண்டு முதல் இருவரும் பேட்டிங் செய்து வந்த நிலையில் அவர்களுக்கு 2023 ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நிச்சயம் நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்று இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் புதிய படத்தில் சார்பட்டா பரம்பரை படத்தில் டான்சிங் ரோஸ் கதாபாத்திரத்தை நடித்து பிரபலமான ஷபீரும் இந்த படத்தில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை.
ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான்கான் நடிக்க உள்ள சிக்கந்தர் படத்தின் அசத்தல் அப்டேட் வெளியாகியுள்ளது. அதன்படி படத்தின் படப்பிடிப்பு வரும் 18ஆம் தேதி மிகப்பெரிய ஏர் ஆக்ஷன் காட்சிகளோடு தொடங்கும் என படக்குழு அறிவித்துள்ளது. இதனால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். ஃபகத் ஃபாசில் நடிக்கும் புதிய திரைப்படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இத்திரைப்படத்தை ஃபகத்தின் நெருங்கிய நண்பரான அமல் நீரட் இயக்க உள்ளார். போகன் வில்லா என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஞாயிற்றுக்கிழமை படக்குழுவினர் வெளியிட்டனர். திருமண நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்ட நகைச்சுவையான வீடியோவை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். அதில் இருடா என தன்னை அதட்டிய நயன்தாராவை விக்னேஷ் சிவன் அலேக்காக தூக்கி மகிழ்கிறார். பாலிவுட் சினிமாவின் இளம் நடிகை அனன்யா பாண்டே ஜொலிக்கும் உடையணிந்து மயக்கும் பார்வையுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பகிர்ந்திருக்கிறார். பொதுவாகவே சவாலான வேடங்களில் நடித்து கவனம் ஈர்த்து வரும் அனன்யா பாண்டே சமூக வலைதளங்களில் பகிரும் புகைப்படங்களாலும் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்தியஞான சபையில் வைகாசி மாதத்தையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தனர். ஜோதி காண்பிக்கப்பட்டதை அடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தரிசனம் செய்தனர். மதுரை சோழவந்தானில் உள்ள ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்ததை தொடர்ந்து பக்தர்களின் குலவை சத்தத்துடன் கொடி ஏற்றப்பட்டது.